அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பொதுவாக டிஎன்ஏவில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷன், டிப்ளமா அக்ரி அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் மூலமாக பர்சனலாக கேளுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா, டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கு செகண்ட் கவுன்சிலிங் நடக்குமா சார், எப்போ நடக்கும் சார், எவ்வளோ வேகன்சி சார் இருக்குது, ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ பேர் சார் கலந்துக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் எப்போ சார் ஜாயின் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க முடிஞ்சது, சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து காலேஜில் கொடுக்குன்னு சொல்கிறாங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 5000 ருபீஸ் கட்டணும்னு சொன்னாங்களா சார், அதுக்கு தனியாக லிங்க் அனுப்பிச்சி விட்றாங்க, அது எப்போ சார் வரும், இன்னும் வரல சார். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து நம்முடைய வாட்ஸ்அப்பில் நம்முடைய நம்பர் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நினைஞ்சிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. அதுக்கான தகவல்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போ தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்துட்டுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டியுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமா அக்ரிகல்ச்சர் 2022-23 மொத்தம் பார்த்தீங்கன்னா டிப்ளமா அக்ரிகல்ச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவில் டிப்ளமோ அக்ரி, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ ஆர்டி, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இது மூணுமே வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, தென் டிஎன்ஏ அப்ளைட் காலேஜஸ் இருக்குது. இதில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஓவராலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருப்பாங்க. ஒன் பை ஒன்று அவங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு இந்த கட்டாக ஏரியா கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்டில் சரி அப்ளைட் டிஎன்ஏ அப்ளைட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட்டில் டிஎன்ஏ அப்ளைட் காலேஜ்லேயும் டிப்ளமோ அக்ரி யாரெல்லாம் கிடச்சிருக்கு பேஸ்டாக இருந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸு எவ்வளோ சீட் இருக்குது அதுக்கு பேஸ் பண்ணி லிஸ்ட்டு வந்து போட்டாங்க. அதேமாதிரி ஆர்டிகல்ச்சருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ ஆர்டிகல்ச்சருக்கும் டிஎன்ஏ அப்ளைட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் தென் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் காலேஜ் இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து எவ்வளோ சீட் வேகன்சியோ அதுக்கான சீட் போட்டாங்க. தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு காலேஜ் தான் கும்பலூரில் இருக்குது அது. தென் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேபிள்டு, டிஃப்ரெண்ட் லேபிள்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அது எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும் பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அதில் அவங்க வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1200 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சொன்னது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 மெம்பர்ஸ் தான் வந்து இருந்தாங்க சார்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வேகன்சி உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது எல்லாமே நம்முடைய அங்கே நம்முடைய வியூவர்ஸ் அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான், இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல நமக்கு. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுமாதிரி நிறைய பேர் வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சார், இந்த 5000 ருபீஸ் வந்து லிங்க் வந்து வருமா சார், எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஒன்றும் வரல சார்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ் அக்ரிகல்ச்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகேன் அப்ளை TNAU.com இதில் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா அதில் மை அப்ளிகேஷன் வரும். மை அப்ளிகேஷன்ஸ் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்கு கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் லெட்ரு, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ பேமெண்ட்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதனால் நீங்கள் அது கிளிக் பண்ணி பே பண்ணுறதுக்கான ரெடியாக இருங்க, அமௌண்ட் ரெடியாக வச்சுக்குவாங்க. சப்போஸ் நாளைக்கு காலுக்குள்ளே வரல அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அட்மிஷன் செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் போன அட்ரஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்மந்தமாக தகவல் வரும். எனக்கு அந்த தகவல் கிடைச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.